லாஸ்ட் ஆக்டர் அது மட்டுமே ஒரு சங்கர் சார் படம் எனக்கு தெரிஞ்சு. நான் திருப்பி அடிக்கடி வரேன். முதல் முறையாக பாண்டிச்சேரியில் டிக்கெட்டின் ஆரம்ப விலை 100 ரூபாய். வரும் ஆகஸ்ட் 26 தேதி மாலை 6:30 நடைபெறுகிறது. கம்பன் கலையரங்கம், புசி வீதி, பாண்டிச்சேரி. நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை பெற புக் மை ஷோ ஆப் அல்லது வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை நேரில் பெற அணுக வேண்டிய முகவரி: சக்தி சேனல், அண்ணா நகர், 4th கிராஸ் ஸ்ட்ரீட், நியர் அங்கன்வாடி, பாண்டிச்சேரி. பல்க் புக்கிங் செய்வதற்கு 6380073069 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி சத்பாவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபர்களை போலீசார் கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக பணிபுரிந்து வருபவர் வானூரை சேர்ந்த அகத்தியன். இவர் தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்று வந்துள்ளார். அவருடன் வேலை பார்ப்பவர் பிரசாத். பிரசாத்துக்கு அகத்தியன் போன்றே விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என எண்ணம். இதனை அடுத்து கடந்த 13 தேதி முகத்தை மறைத்துக் கொண்டு தொழிற்சாலை வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த அகத்தியனின் இருசக்கர வாகனத்தை திருடியுள்ளார். வேலை முடித்து வெளியே வந்த அகத்தியன் அங்கு தனது இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக சேதராப்பட்ட காவல் நிலையத்தில் அகத்தியன் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து தொழிற்சாலை வாயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அதில் ஒருவர் முகத்தில் முகமூடி அணிந்து கொண்டு தொழிற்சாலைக்குள் வருவதும் பின்னர் அகத்தியன் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதும் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் பிரதாப் என்பவரை விசாரித்ததில் அவர் திருடியதும் அந்த வாகனத்தை மயிலாடுதுறையைச் சேர்ந்த தனது நண்பர் சுதாகர் என்பவரை வரவழைத்து கொடுத்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் கொலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்த குமரவேலு மற்றும் சந்துரு ஆகிய இரண்டு பேரை ஆரோவில் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ஆலங்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார், வயது 53. திமுக பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்து வந்தார். இவரது மனைவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவார். கடந்த 10 தேதி ஜெயக்குமார் கோட்டக்கரை கிராமத்தில் இருந்து திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டிற்கு பைக்கில் வந்த பொழுது இரும்பை சிவன் கோயில் பின்புறம் உள்ள சாலையில் அவரை வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலை தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டக்கரை கிராமத்தில் சேர்ந்த சங்கர் மனைவி சரஸ்வதி, குமரவேல் மனைவி சாந்தி, சரஸ்வதி மகன் மனோஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஜெயக்குமார் கொலைக்கு மூளையாக செயல்பட்ட கோட்டக்கரை கிராமத்தைச் சேர்ந்த குமரவேல் மற்றும் சந்துரு ஆகிய 2 பேரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் இருவரும் கடலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சரணடைந்த குமரவேல் மற்றும் சந்துரு ஆகியோர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஆரோவில் போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று 2 காவலில் எடுத்து அவர்களை விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் குமரவேலின் மனைவி சாந்தியின் அக்கா கணவரான சங்கர் என்பவரை இடையஞ்சாவடியைச் சேர்ந்த ஒரு சிலர் கொலை செய்தனர். அந்த கொலையில் ஜெயக்குமாரின் அண்ணனான ஜெயசங்கரின் மகன் தமிழ்வேந்தன் தொடர்பில் இருந்ததும் தமிழ்வேந்தன் போலீசில் கைதான பின்னர் ஜாமீனில் எடுக்க ஜெயக்குமார் உதவி செய்ததும் ஜெயக்குமாரின் அரசியல் பின்புலத்தை வைத்து தமிழ்வேந்தன் இதுபோன்ற செயல்களை செய்வதாகவும் இதனை ஜெயக்குமார் கண்டிக்கவில்லை எனவும் சங்கர் கொலைக்கு பழி தீர்க்க ஜெயக்குமார் மீது வன்மம் கொண்டு கொலை செய்ததாக குமரவேல் கூறியுள்ளார். சந்துரு அவர் காதலித்த பெண்ணை வேறொரு நபருக்கு திருமணம் செய்து வைக்க ஜெயக்குமார் உதவி செய்ததாகவும் இதனால் சந்துரு காதலியை பிரிந்ததாகவும் ஒருமுறை கோவில் திருவிழாவில் சந்துருவை இந்த விவகாரத்தில் ஒரு சிலர் தாக்கியதாகவும் இதனால் ஜெயக்குமார் மீது சந்துருவுக்கு கோபம் அதிகரித்துள்ளதால்
கடந்த சில மாதங்களாக குமரவேலும் சந்துருவும் இணைந்து வெல்டிங் வேலை செய்து வந்தபோது அவர்கள் ஜெயக்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றினர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ள தினத்தையொட்டி தமிழ் சங்க தலைவர் முனைவர் வி முத்து உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் வெங்கடா நகர் தமிழ் சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கொடியை தலைவர் வி முத்து ஏற்றினார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பாவலர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் பாவலர் பாலசுப்பிரமணியன், பொருளாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், வாழ்நாள் உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அமரர் ராஜீவ் காந்தியின் 77வது பிறந்தநாள் விழா மாநில செயலாளர் மற்றும் மங்களம் தொகுதியின் பிசிசி ரகுபதி அவர்களின் ஏற்பாட்டில் மங்களம் தொகுதி அரியூர் இந்தியன் வங்கியின் அருகே அவரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு வில்லியனூரில் அமைந்துள்ள அமரர் ராஜீவ் காந்தியினுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த விழாவினை வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வீரமுத்து, ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மங்களம் தொகுதி தலைவர் பிரதீப் ஆகியோர் தலைமையிலும், மங்களம் தொகுதி சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் காளிமுத்து, மாவட்ட துணைத் தலைவர்கள் சீனிவாசன் மற்றும் சிவனேசன், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரிவின் மாநில பொது செயலாளர் பலராமன், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சதீஷ், மாவட்ட செயலாளர் ராஜசேகர், மங்களம் தொகுதி மகிளா காங்கிரஸ் தலைவி சித்ரா, எஸ்சி அமைப்பின் தலைவர் பொன்ரங்கம், ஊடக பிரிவு தலைவர் அஷ்ரப் அலி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சரண், தமிழரசன், அர்ஜுன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாமக நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அளித்துள்ள கோரிக்கை மனுவில் புதுச்சேரியில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாமக சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் வலியுறுத்தி வருகிறோம். தற்போது புதுவை மாநிலத்தில் அதிக அளவில் ஆன்லைன் சூதாட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் எத்தனையோ பேர் தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் இளைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழப்பதோடு பல குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கும் சூழ்நிலை நிலவி வருகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க சட்டம் இயற்ற வேண்டும். இதனை உடனடியாக பரிசீலித்து ஆன்லைன் சூதாட்டத்தை புதுவையில் முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஐயப்ப ஆலயம் சார்பாக 28ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மைதானத்தில் திருவிழாவை காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் உணவளிக்கும் விதமாக அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆனந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் ஐயப்பா சேவா சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அரசூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழன் அன்று கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை அடுத்து நேற்று முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல், அம்மன் வீதி உலா, தெருக்கூத்து நாடகம் மற்றும் முக்கிய நிகழ்வான கும்பமிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதனை அடுத்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் அரசூர் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை, அபிஷேகம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து
அம்மன் உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று 108 திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் எடுத்தல், சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று திருத்தேர் வீதி உலா பவனி வருதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். ஆலய வளாகத்தில் தொடங்கிய இந்த திருத்தேர் வீதி உலா செல்லப்பெருமாள் கோவில் வீதி, லெனின் வீதி, கருணாகர பிள்ளை வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. மேலும் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அண்ணா நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அஷ்டபைரவர் ஆலய அருள்மிகு ஸ்வர்ணஹர்ஷன பைரவர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகம், சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை நடைபெற்று மகாபூர்ண ஹூதி செய்யப்பட்டது. இவைகளைத் தொடர்ந்து பைரவருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், இளநீர், கரும்பு சாறு, பலவகை பழங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்வர்ண ஆகாஷன பைரவரை வழிபட்டு பைரவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சிவஞானம் விஜயராணி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் ராயல் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர், அர்ச்சகர் பாஸ்கர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மும்பையில் இருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் விமான நிலையத்திற்கு கடந்த மே மாதம் 1 மாலை 5 அளவில் ஸ்பைஸ் ஜெட் தனியார் பயணிகள் விமானம் புறப்பட்டது. அந்த விமானம் தரையிறங்கும் போது பெரிய அளவில் குலுங்கியுள்ளது. எனினும் விமானி அதனை கட்டுப்படுத்தினார். விமானம் பின்னர் சீராக வந்து நின்றது. இந்த சம்பவத்தில் பயணிகளின் தலைக்கு மேலே வைத்திருந்த உடைமைகள் அடங்கிய பைகள் அவர்கள் மீது விழுந்துள்ளன. இந்த சம்பவத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமான குழு ஊழியர்களை விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. அந்த விமான பராமரிப்பு பொறியாளர் முறையான விசாரணைக்கு முன் விமானத்தை துர்காபூரில் இருந்து கொல்கத்தா செல்ல அனுமதித்தார் என்பதால் அவரை விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை நிறுவனம் நீக்கியது. DGCA நடத்திய விசாரணையில் அவசர காலத்தில் தானாக விமானத்தை கட்டுப்படுத்தும் ஆட்டோமேட்டிக் பைலட் துண்டிக்கப்பட்டதால் பல நிமிடங்களுக்கு விமானத்தை விமானிகள் தான் கைமுறையாக கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. இதனால் விமானம் இறங்கும் போது பல முறை பலமாக குலுங்கியது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை நிறுவனம் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தை இயக்கிய விமானியின் உரிமத்தை 6 ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படையின் SU-30 MKI ரக போர் விமானங்களில் விமானப்படை அதிகாரிகள் சென்றனர். அப்போது நடுவானில் இந்திய போர் விமானங்களுக்கு பிரான்ஸ் ராணுவத்தின் எரிபொருள் நிரப்பும் விமானம் மூலம் எரிபொருள் நிரப்பப்பட்டது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நல்லுறவை வெளிக்காட்டும் விதமாக இந்த செயல் நடைபெற்றுள்ள நிலையில் பிரான்ஸ் விமானப்படைக்கு இந்திய விமானப்படை நன்றி தெரிவித்துள்ளது. பல்கேரியாவில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜூனியர் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் பெண்களுக்கான 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் தங்க பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். ஜூனியர் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை என்ற சாதனையை ஆன்டிம் பங்கல் படைத்துள்ளார். தகுதி சுற்றில் ஆன்டிம் 11-0 என்ற கணக்கில் ஜெர்மனி மல்யுத்த வீரரை தோற்கடித்தார். காலிறுதியில் ஜப்பானிய கிராப்லரை ஆன்டிம் வீழ்த்தியதால் ஜப்பானியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரை இறுதியில் உக்ரைன் மல்யுத்த வீரரை எளிதில் தோற்கடித்த அவர் இறுதிப் போட்டியில் கசாக் மல்யுத்த வீரரை தோற்கடித்தார். மற்ற 2 மல்யுத்த வீரர்களும் இறுதி போட்டியில் தோல்வியடைந்து வெள்ளி பதக்கங்களை பெற்றனர். மற்ற 2 மல்யுத்த வீரர்கள் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதன் மூலம் இந்திய ஜூனியர் மகளிர் மல்யுத்த அணி 160 புள்ளிகளுடன் ரன்னர் அப் கோப்பையையும், 230 புள்ளிகளுடன் ஜப்பான் முதலிடத்தையும், 124 புள்ளிகளுடன் அமெரிக்கா 3 இடத்தையும் பிடித்தன. இந்தியா சார்பில் ஆன்டிம் 53 கிலோ எடை பிரிவில் தங்கமும், சோனம் 62 கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கமும், 65 கிலோ பிரிவில் சோனம் வெள்ளி பதக்கமும், 57 கிலோ எடை பிரிவில் சிட்டோ மற்றும் ரித்திகா வெண்கல பதக்கமும் வென்றனர்.
இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.